بتقوى الله. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نون والقلم وما يسطرون. ما أنت بنعمة ربك بمجنون. وإن لك لأجرا غير ممنون. وإنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல இறைவனாகிய ஹக் சுபஹானஹு வ தஆலா, சர்வ வல்லமையும் அதிகாரமும் படைத்த இறைவன் ஹக் சுபஹானஹு வ தஆலா அவனுக்கு சொந்தமானதாகும். சாந்தி, சமாதானம், கருணை அனைத்தும் எமது கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தினர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், சஹாபாக்களை பின்பற்றிய தாபியங்கள், அதற்கு பிறகு ரசூலுல்லாஹை பின்பற்றி ரசூலுல்லாஹுடைய நட்புக்கு சொந்தக்காரர்களாக மாறிய இறை அடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருள் எல்லா காலத்திலும் கிடைக்க வேண்டும். கிருபையுடைய ரஹ்மான் நம் எல்லோரையும் அவனது நட்பை பெற்ற மக்களாக, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நட்பை பெற்ற மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவன் ஒருவனை பயந்து கொள்ளும்படியும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி அவற்றை ஏற்று நடக்கும்படி ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து எங்குகின்ற, மனித வாழ்க்கையின் வெற்றி இருக்குகின்ற அந்த பகுதியை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, வாலிபர்களே, சிறார்களே, நான் சென்ற ஹுத்பாக்களில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பல பண்பாடுகள், நட்பண்புகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுக்கு கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகான முன்மாதிரிகள் இருக்குகின்றன. உங்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக, மனித நேயமுள்ள வாழ்க்கையாக, ஏனைய மக்களை பார்க்கிலும் நீங்கள் சிறந்த மக்களாக உங்களை சமைத்துக் கொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்குகிறது என்பதாக நாம் சொன்னோம். அதில் பல முன்மாதிரிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெருமைகள், கீர்த்திகள், அவர்களுடைய புகழ்களை நாம் பேசிவிட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது. அவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அப்படி எடுத்து நடக்குகின்ற பொழுதுதான் நாம் ரசூலுல்லாஹுடைய நட்புக்கு சம்பூர்ணமான சொந்தக்காரர்களாக மாற வாய்ப்புகள் இருக்குகிறது என்கின்ற கருத்தையும் கூட உங்களிடத்தில் நாம் அணுகினோம். அதாவது ரசூலுல்லாவிடத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், நாயகம் அவர்களே, நான் அல்லாஹுவை நேசிக்குகின்றோம், நஹிப்பு ரப்பனா, அல்லாஹுவை நேசிக்குகின்றோம் என சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கி சொல்லுகிறான், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு, அவர்கள் உண்மையிலேயே உங்களை நேசிப்பவர்களாக இருந்தால், என்னை நேசிப்பவர்களாக இருந்தால், ரசூலுல்லா எந்த வாழ்க்கை நெறிகளை, அமைப்பு முறைகளை, எந்த பண்பாட்டு முறைகளை எடுத்து வந்தார்களோ அவைகளை எடுத்து நடக்கும்படி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதற்கு பதில் சொல்வதை பார்த்தோம். அதே போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, லையஸ்தக்மிலு முஃமினு ஈமானுஹு, ஒரு மூமினுடைய ஈமான் நம்பிக்கை நிரப்பமானதாக ஆகாது எதுவரைக்கும் என்றால், ஹத்தா யகூன ஹவாஹு, அவனது மனோ இச்சை உள்ளம் ஏற்குகின்ற வரைக்கும், தபஅன் லிமா ஜேத்துக்கும் பிஹி, ரசூலுல்லா எந்த வாழ்க்கை முறைகளை, எந்த பண்பாட்டு துறைகளை எடுத்து வந்தார்களோ அவைகளை பின்பற்றாத வரை
சம்பூர்ண மூமினாக ஆக முடியாது. ஆகவே அவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குகின்ற பொழுதுதான் நாம் சம்பூர்ண மூமினாக மாற முடியும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சொல்லக்கூடாது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மால் பின்பற்ற முடியுமா என்பதாக. ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கின்ற பொழுது ஹஸ்ரத் ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹோடு உறவாடி இருக்கின்றார்கள், நம்மோடு உறவாடுகின்றார்களா ரசூல் ஜிப்ரைல்? அல்லது ரசூலுல்லாஹ் மிஅராஜ் மின்னேற்ற பயணம் சென்றார்கள், நமக்கு மின்னேற்ற பயணங்கள் செல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாள் தொடர்படியாக நோன்பு நோற்றார்கள், மார்க்கம் நமக்கு நோன்பு நோட்பதை ஹராமாக ஆக்கியிருக்கிறது, நமக்கு நோன்பு நோட்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவு எடுத்து விட்டு உறக்கத்துக்கு சென்று விட்டு மீண்டும் உதுவு செய்யாமல் தொழுதிருக்கின்றார்கள். காரணம் வினவப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனது உள்ளம் உறங்கவில்லை, கண்கள் உறங்கியது என்பதாக. அப்படி நாம் இருக்கின்றோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்கள் முடித்தார்கள், நமக்கு 11 திருமணங்கள் முடிக்கலாமா என்றெல்லாம் அடுக்கடுக்காக கேட்கலாம். கேட்டு ரசூலுல்லாஹை போல் நம்மால் வாழ முடியாது என்று அதை போலி சாட்டுகள் சொல்வது அல்ல. இது ரசூலுல்லாஹ்வுக்கென்று அல்லாஹ்வால் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட சில சலுகைகள், கண்ணியம் ரசூலுல்லாஹ்வுக்கு. அதை வைத்து நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று வாழ முடியாது என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றானே, வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹூஹு. என்னை பார்த்து சொல்கிறான், இயலாத ஒன்றை அல்லாஹ் சொல்ல மாட்டான். எவற்றை நபி அவர்கள் உங்களுக்கு எடுத்து வந்து எடுத்து நடவுங்கள் என சொன்னானோ அவற்றை நீங்கள் எடுத்து நடவுங்கள். எவற்றை தவிழ்ந்து கொள்ளும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இது உங்களுக்கு ஆகாதது இது கூடாது என்று தடுத்தார்களோ அதை செய்யக்கூடாது என அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே இந்த விடயங்கள் திருமணம் முடிக்கின்ற விடயங்கள் அல்லது சவுல் விசாலங்குகின்ற நோன்பு நோக்குகின்ற விடயங்களை ரசூலுல்லாஹ் செய்யும்படி எங்குமே பணிக்கவில்லை. நமக்கு எதை பணித்தார்களோ மனித ஒற்றுமைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, ஆன்மீக பாதைக்கு, இபாதாக்களில் இந்த அளவுதான் உங்களுக்கு முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த அமைப்புகளை இபாதா ஆன்மீக வழிமுறைகளில் ஐங்கால தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திக்ரு, ஃபிக்ரு, தஸ்பீஹாத்துக்கள் இது போன்ற வணக்கங்கள், மனித நேயத்தில் ஒற்றுமையாக இருப்பது, ஐக்கியமாக இருப்பது, பெற்றாரை மதிப்பது, பெரியவர்களை மதிப்பது, சிறியவர்களை கண்ணியப்படுத்துவது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவைகளை இவைகள் அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இந்த அழகிய முன்மாதிரிகள், நடைமுறைகள். இவைகளை எடுத்து நடக்குகின்ற பொழுதுதான் நமது ஈமான் சம்பூரணமாக ஆக முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏராளமான பண்புகளை நாம் பார்த்தோம் சென்ற ஹுதுபாவிலே, அதிகமான பண்புகள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளில் மிக மிக சிறந்த ஒரு பண்பு, அதாவது ஒவ்வொரு பண்புகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒவ்வொரு பண்புகளுக்கும் பல மனுத்தியால வரலாறுகள் இருக்குகின்றன என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக பேசப்பட்டாலும் கூட அது மிக விரிவானது, விசாலமான கருத்துக்களை கொண்டது. ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளில் மிகச்சிறந்த ஒரு பண்பு அல் அஃவு என்கிற பண்பு, மன்னிக்குகின்ற ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்விடத்திலே. நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரலாம், குடும்ப உறவுகள் பிரியலாம், அண்ணன் தம்பிமார்களுக்குள் கலவரங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் ஏற்படலாம், ஊர் மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். இது நாம் மனிதன் என்கிற முறையில் ஒரு சராசரி விடயம். மிருகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை அவசியம் அல்ல, பறவைகளுக்கு மத்தியில், பிராணிகளுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு யாருமே வந்தது கிடையாது. அல்லாஹு தஆலா நம்மை பிரதிநிதிகளாக சமைத்து, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பாக நம்மை அமைத்து, நமக்குள் தான் ஏவல் விளக்கல்கள், மிருகங்களுக்கு, ஏனைய பிராணிகளுக்கு ஏவல் விளக்கல் எங்குமே கிடையாது. ஆகவே நாம் நமக்குள் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், இவைகளை கலைந்து ஐக்கியமாக வாழ வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகுதி அழகாக கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது, குல்லு பனி ஆதமின் ஹத்தா உன், ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தான், அதில் யாரும்
ஆகவே குல்லு பனி ஆதமின் ஹத்தாவும் எல்லா மக்களும் தவறு செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்கள், இல்லை இல்லை இந்த மக்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதாக. அப்படி சொல்லவில்லை, எல்லா மக்களும் தவறு செய்பவர்கள். ஆனால் தவறை தவறாக காண வேண்டும், தப்பை தப்பாக நாம் உணர வேண்டும், பிரித்தறிய வேண்டும். தப்பு என்றால் என்ன? தப்பு செய்வது என்றால் தான் ஒரு விடயத்தை செய்கின்றேன், அது தப்பு என்று தெரிந்து கொண்டு செல்வது, சொல்வது, அடுத்தவனை பற்றி அவதூறு சொல்வது, அடுத்தவனை பற்றி புகார் சொல்வது, அவனிடத்தில் இல்லாத பண்புகள், நடக்காத விடயங்கள், ஊரில் நிகழாத விடயங்களை அதை வேணுமென்றே கட்டி சொல்வது தப்பான விடயங்கள். ஆனால் தனக்கு தெரியாது, யாரோ சொன்னார்கள், இல்லை தன்னால் தெரியாமல் அறியாமல் நடந்துவிட்டது ஒரு நிகழ்வு. அதிகாலையில் பணத்தை தருவதாக வாக்கு தருகின்றான் ஒருவன், மறந்து விடுகின்றான். அல் இன்சான் உறக்கவும் பின்னிசியான், மனிதன் மறதியில் பின்னி பிழைக்கப்பட்டவன். இது தவறுதலாக நடக்குகின்ற விடயங்கள். தவறு வேறு, தப்பு வேறு. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்புகள் உண்டு. என்னவென்றால் நமது பண்பு தவறுகளை மன்னிப்பது. பொதுவாக ஷரியா என்ன சொல்கிறது? தப்பு செய்கின்ற பொழுது தண்டனை கொடுக்குகிறது. ஜினா செய்கின்றானா? தப்பு செய்கின்றான். திருடுகின்றானா? தப்பு செய்கின்றான். அது தண்டனை மார்க்கத்தில் இருக்குகிறது. தவறு இருக்குகின்ற பொழுது அவைகளை நாம் பெருமனதோடு மன்னித்துக் கொள்கின்ற ஒரு மனோநிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளில் மிகச்சிறந்த ஒரு பண்பு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பள்ளியிலே இருக்கின்ற பொழுது ஒரு நாட்டுப்புறத்தை சேர்ந்த ஒரு அரபி பள்ளிக்கு வருகின்றார். உங்களுக்கு தெரிந்த வரலாறு, அந்த அரபி பள்ளியிலே சிறுநீர் கழித்து விடுகின்றார். இதை பார்த்து அருமை தோழர்கள் என்ன சொன்னார்கள்? இது பள்ளி சிறுநீர் கழிக்க கூடாது என்று அவனுக்கு எதிராக கடுமையாக சஹாபாக்கள் எதிர்த்து சென்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், ஆறுதலாக அவன் சிறுநீர் கழிக்கட்டும் என்றார்கள். பள்ளிக்குள் சிறுநீர் கழிக்குகின்றான் என்று ரசூலுல்லாஹ் அவனை தடுக்கவில்லை. அவன் அழகாக அவனது நோக்கத்தை, அவனது தேவையை நிறைவேற்றிக் கொள்ளட்டும். அவன் சிறுநீர் கழித்து முடிந்ததற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டரபியை பார்த்து, இது பள்ளி வாயல், இறைவனின் வீடு, புனிதமான இடம், இந்த இடத்தில் நீர் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, சங்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு பல கருத்துக்களை சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்குகின்றார்கள். சூழலையும் சந்தர்ப்பத்தையும் ரசூலுல்லாஹ் புரிந்து கொள்கிறார்கள். இந்த நாட்டரபியை பொறுத்த மட்டில் இஸ்லாம் வந்த புதிதான ஒரு சூழல் காலம், அந்த நிலையில் அவனுக்கு தெரியாது இங்கு சிறுநீர் கழிக்க கூடாது என்பது. பொதுவாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஜாஹிலியா கூட்டத்தை, மடமையான சமூகத்துக்கு வழிகாட்டியாக ரசூலுல்லாஹ் வந்தார்கள் என்று நாம் சொல்லுகின்றோமா இல்லையா? ஆகவே அவர்களிடத்தில் அறியாமை இயங்குகின்ற அந்த மடமை நிறைந்து இருக்குகிறது என்கிற விடயத்தை ரசூலுல்லாஹ் புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே சஹாபாக்களை பார்த்து அவன் எதுவும் செய்ய வேண்டாம், தெரியாமல் செய்கின்றான். தெரிந்து கொண்டு செய்கின்ற பொழுது நாம் காரணமாக நடந்து கொள்ளலாம். ஆகவே அவனுக்கு தெரியாது இதை பற்றி. ரசூலுல்லாஹ் இப்படியாக நடந்து கொள்கிறார்கள். அதே போன்றுதான் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த காலத்துக்கு செல்கிறார்கள். யுத்தத்துக்கு சென்று விட்டு வந்து ரசூலுல்லாஹ் யுத்தத்திலே கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிறார்கள். யுத்தத்திலே எதிரிகளிடத்திலிருந்து பெறப்படுகின்ற பொருட்கள் இதை பங்கு வைக்கின்ற பொழுது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு சஹாபி எழுந்து கேட்கிறார், யா முஹம்மத், முஹம்மத் அவர்களே, வல்லா இல இன் அமரக்கல்லாஹு அன் தஅதில ஃபமா அராக தஅதில். நபி அவர்களே, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹு தஆலா சொன்ன விதமாக நீங்கள் பொருட்களை நீதமான முறையில் பங்கு வைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் நீதமான முறையில் பங்கு வைக்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சஹாபி கேட்கிறார். ஒரு சஹாபி தான் கேட்கிறார்.